வணக்கம். என் பேர் முனியாண்டி. நான் இந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய சின்ன வந்து கம்ப்யூட்டரில் போட்டிடுறேன். முக்கியமாக நாங்கள் எதுக்கு போய் இந்த திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான். முக்கியமாக எதுக்கு நாங்கள் போட்டிடுறோம்னா, இந்த ஏரியா வந்து இன்னும் இது முக்கியமான ஏரியா, ஒரு ஸ்டார் தொகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்ல ஒரு முக்கியமான தொகுதி. இது வரைக்கும் இந்த ஏரியா வந்து பல எம்எல்ஏக்கள் கண்டிருக்கு, ஆனால் பட் வந்து டெவலப் மட்டும் கண்டதே கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலையும் குப்பை கூடங்கள், குப்பை ரோட்டில் கிடக்குது, அதை எடுக்கிறதுக்காக சரியான ஒரு ஆள் இல்லை. மெயினான ரோடு மழை, ஒரு சின்ன மழை பெஞ்சாலே முடங்கால் அளவுக்கு தண்ணி, ஒரு வடிகால் கிடையாது, ஒரு பார்க்கிங் வசதி கிடையாது, ரோட்டில் அங்கேயும் நிறுத்தி போட்டு வச்சிடறாங்க வண்டிங்கள்லாம். இப்படிலாம் பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ரெண்டாவது, இது பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியான க்ரௌடான ஏரியா. இந்த ஏரியாவுக்கு இருந்து போகிறவங்க ஒரு எமர்ஜென்சிக்குனா ஜிஹெச் தான் போக வேண்டியிருக்கு. ஒரு பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள் தான். பார்க்கிங் வசதி அண்டு குப்பை கொட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன இதுதான், அதை கூட எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. இதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா இது போல் டைம் இருந்தாலும் வெளிப்படுத்த முடியும். அப்போ நம்ம வந்து சும்மா அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிட்டோம்னா அது யாருக்கும் தெரியறதில்ல. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணோம், சரி நம்ம வந்து எலெக்ஷன் நின்று மக்களுடைய ஆதரவோடு இந்த தொகுதியில் ஒரு போட்டிட்டு ஒரு வெற்றி பெற்றோன்னா கண்டிப்பாக இந்த தொகுதியை ஒரு நல்ல ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் பண்ணுறோம். இதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இப்போ அமோமாக பெருகிட்டு இருக்கு, நிறைய பேர் நல்லா கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து மித்த அரசியல்வாதிகள் போல இல்லாமல் எங்களுடைய தேர்தல் அறிக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்கோம், நல்லபடியாக பண்ணக்கூடிய காரியங்கள் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்காக தான் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் சட்டசபை தேர்தலையும் போட்டிடுறோம். இந்த தொகுதியில் வேலை வாய்ப்பின்மை, ஹாஸ்பிட்டல் அண்டு அப்போ ரெண்டாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த பிக் பசார் அண்டு ரிலையன்ஸ் போல நிறைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாலிப கழகம் மூலியமாக பெரிய பெரிய கடைகளை ஆரம்பித்து நேரடியாக விவசாயிகள்ட்டருந்து கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே இளைஞர்களை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பலகாலக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து கம்மியான ரூபீஸ்க்கும் மக்களுக்கு சேல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். எங்களுடைய தாட் வந்து ஏரியாவை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரணும். கண்டிப்பாக என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்கள் இந்த ஏரியாவை ஐசிட்டி போல் நான் கொண்டு வந்துடுவேன் 100%, சரிங்களா? எனக்கு ஒத்துழைப்புக்கு எங்கள் கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த 5 வருஷம் ஒரு நல்ல, நீங்களே எதிர்பார்ப்பீங்க, அடுத்த நியூஸ்க்கு வந்து நீங்கள் வருவீங்க, நல்ல லெவலில் கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம்.